சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கல்யாண வீடு, கல்யாண வீடு. இங்க நம்ம பிச்சையும் சவிதாவோட அண்ணனும் வந்துட மாட்டாங்களே? வரவே மாட்டாங்க. எப்படி வருவாங்க? அவங்கதான் நான் போட்ட ஓட்ல தஞ்சாவூர் கிளம்பி போயிட்டாங்களே. அது உறுதிதானே? இந்நேரம் தஞ்சாவூரை நோக்கி போய்கிட்டு இருப்பாங்க. நீங்க கவலையே படாதீங்க, ரெண்டு பேரும் வரவே மாட்டாங்க. அவனுங்க வரமாட்டானுங்க சரி, ஆனா இன்னும் இவளுங்களை ஆள காணுமே. இந்த கேப்போம். அந்த குட்டிங்க மூணு பேரையும் அடிக்கணும் தலைவரே, அப்புறம் அவங்களை இந்த ஊரை விட்டு விரட்டணும். இதை மட்டும் பண்ணி கொடுத்தீங்கன்னா போறோம். ஆமா தலைவரே, இதை மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு புல்லு வேற இருக்கு. நீங்க ஒண்ணு கவலையே படாதீங்க, கமக்கமா முடிச்சிடுறேன். தலைவரே, அந்த அடிக்கிற மேட்டர் முக்கியம், அதை விட்டுற போறீங்க? அதை விடுப்பா, அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கும் போது நான் ஏதோ போன் பேச போற மாதிரி போகும்போது உங்ககிட்ட நேக்க கண்ண காமிச்சிடறேன். நீங்க அந்த கேப்ல போந்து அடிச்சிருங்க. அடிப்பீங்களோ மிதிப்பீங்களோ என்னமோ பண்ணிக்கிடுங்க. நான் அதுக்கப்புறம் உள்ள வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி விலைக்கு விடுற மாதிரி விலைக்கு விட்டுட்டு திரும்ப பஞ்சாயத்தை நடத்துவேன். பஞ்சாயத்தை நடத்தும் போது ஒரு ஆம்பளைய கை நீட்டி அடிச்சது தப்பு, நம்ம ஊரு பண்பாடு தெரியாத பொம்பளைங்க இந்த ஊர்ல இருக்க கூடாது அப்படின்னு ஒரு தீர்ப்பை சொல்லி ஊரை விட்டு அனுப்பிடுறேன். போதுமா? சூப்பர் தலைவர், இது போதும். தலைவரே, அவங்கதான் அந்த மூணு பொண்ணுங்க தான். தலைவரே, அவளுங்கதான் என் வீட்டுக்கார அடிச்சு ஹாஸ்பிட்டல் போட்டவளுங்க. ஆஹா, சரி சரி, வரட்டும் வரட்டும், நான் பாத்துக்கிறேன். என்னம்மா பிச்சை மாமா இங்க நின்னுட்டு இருக்காரு? இவர பக்கம் தானே அண்ணா தஞ்சாவூர் போயிருக்கு. அக்கா ஏமாத்துறாங்கன்னு நினைக்கிறேன். நீ உடனே அண்ணனுக்கு போன் போடு. அப்பா வண்டி வந்து நிப்பாடுங்க. சொல்லணும் அண்ணே, தஞ்சாவூர் போகாத, நம்மளை ஏமாத்திட்டாங்க. பிச்சையோட மாமா இங்க பஞ்சாயத்துல நிக்கிறாரு. என்னது, பிச்சையோட மாமா அங்க பஞ்சாயத்துல நிக்கிறாரா? ஆமாண்ணே, நீ அந்த பக்கம் போனதுமே பஞ்சாயத்து கூப்பிடறதுக்காக ஆளுங்க வந்திருந்தாங்க, அதுக்காக தான் நாங்க இங்க வந்தோம். என் கண்ணு முன்னாடி பிச்சையோட மாமா இங்க நிக்கிறாரு. உடனே இங்க வந்துருங்க. சரி, நான் உடனே திரும்பி வரேன், நீங்க எதுவும் பயப்படாதீங்க, அங்கே இருங்க சரியா? என்னங்க, உங்க மாமா பஞ்சாயத்துல நிக்கிறாரா? சதி பண்ணிட்டார் மச்சான், அவர் பேசின வச்சு எல்லாமே உண்மைன்னு நம்பணும். இல்ல கழுத்தறுத்துட்டாரு பாத்தீங்களா, நம்ம ரெண்டு பேரும் ஓரம் கட்டிட்டு பஞ்சாயத்து பண்றாங்கன்னா ஏதோ பெருசா பிளான் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். உடனே நம்ம போனோம், வண்டி திரும்புங்க, வண்டி திரும்புங்க. அண்ணா உடனே கிளம்பி வரேன்னு சொல்லிடுச்சு. நம்மள யாரையும் எதுக்காகவும் பயப்பட வேணாம்னு சொல்லிச்சு. அவங்க என்ன கேட்டாலும் உண்மையை மட்டும் பேச சொல்லிச்சு. வாங்க. ஐயா, சம்மந்தப்பட்டவங்க வந்துட்டாங்க, பஞ்சாயத்தை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, பிராது கொடுத்தவங்க சொல்லுங்கப்பா. என்ன பிராது? ஐயா, இங்க நிக்கிறாளுங்களே அக்கா தங்கச்சிங்க மூணு பேரும், இவளுங்க மூணு பேரும் ரோட்ல சிவனேன்னு போயிட்டு இருந்த என் புருஷனை வீண வம்பு கிழத்து அடிச்சிருக்காளுங்க ஐயா. இவளுங்க அடிச்ச அடியில மிதிச்ச மிதியில என் புருஷன் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆற அளவுக்கு ஆகி போச்சுன்னா பாத்துக்கோங்களேன். ஐயா, இவளுக்கு இந்த ஊரே கிடையாதுங்கய்யா, எல்லாரும் டெல்லிக்காரியே, அங்கேயே பிறந்து வளர்ந்தவளுங்க. அதனாலதான் நம்ம ஒரு பழக்க வழக்கமும் பண்பாடும் தெரியாம ஒரு ஆம்பளைய மூணு பொம்பளைக்கு சேர்ந்துகிட்டு அடிச்சிருக்காளுங்க. இந்த பழக்கமெல்லாம் நம்ம ஊர்ல உண்டாயா? நம்ம ஊர் பொம்பளைங்க யாராச்சும் இந்த மாதிரி வேலையை செய்வாங்களா? இவளுங்க பண்ண காரியத்தினால என் புருஷன் அடி வாங்கியிருக்காரு, அவமானப்பட்டிருக்காரு, உடம்பாலையும் மனசாலையும் காயப்பட்டிருக்காரு. இது பெரிய தப்பு இல்லைங்களா ஐயா? இவளுங்க இவ்வளவு ஒரு அடாவடியா ஒரு காரியத்தை பண்ணிருந்தாலும், ஆனா நாங்க ஊர் கூட்டத்தையும் தலைமையும் மதிக்கிறவங்க. நல்லதோ கெட்டதோ எதா இருந்தாலும் பஞ்சாயத்து கட்டுப்பட்டு நடக்கும் நினைக்கிறவங்க நாங்க. அதனால இவளுக்கு எங்க மாப்பிள்ளை அடிச்ச குத்தத்துக்கு நாங்களா எந்த பதில் நடவடிக்கையும் எடுக்காம இந்த பஞ்சாயத்து எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பா சொல்லும்னு நம்பி வந்திருக்கோம்ங்கய்யா. நீங்க தான் நல்ல தீர்ப்பா சொல்லணும். அவங்க பிராத அவங்க சொல்லி முடிச்சிட்டாங்க, இப்போ உங்களை கேக்குறேன்,
அவங்க சொல்ற மாதிரி இங்க நிக்கிற கண்ணனை நீங்க மூணு பேரும் அடிச்சது உண்மையா? உண்மைதாங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா, அவங்களே ஒத்துக்கறாங்க பாத்தீங்களா. இதுக்கு மேல என்னங்கயா வேணும்? நீங்க தீர்ப்பு சொல்லுங்க. அட இருப்பா, அதுக்கு அவங்க என்ன விளக்க சொல்றாங்கன்னு கேட்க வேண்டாமா? ஏமா நீங்க சொல்லுங்கம்மா, எதுக்காக அவர் அடிச்சீங்க? சொல்றேங்கய்யா, நடந்தது எல்லாத்தையும் விளக்கமாவே சொல்றேன். அதாவது நம்ம கவர்மெண்ட் ஊருங்களை சுத்தமா வச்சுக்கணுங்கிறதுக்காக ஊருக்கு ஊரு டாய்லெட் கட்டி விட்டு அதை பயன்படுத்த சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஊருக்கு பொதுவா பப்ளிக் டாய்லெட் கட்டி விட்டு இருக்கும் போது இந்த அண்ணன் அதை யூஸ் பண்ணாம ரோட்ல உட்காந்து அசிங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் ரோட்ல நாங்க லேடிஸ் நடந்து வந்துட்டு இருக்கும் போது. ஐயா, குறுக்க பேசுறதுக்கு தயவு செய்து மன்னிக்கணும். இவங்க சொல்ற மாதிரி நான்லாம் ஓபன் போற ஆள் இல்ல. ஓரமா புதருக்கு மறைவில் தான் உட்காந்துருதே. இல்லங்கய்யா, எங்க கண்ணுக்கு தெரியற மாதிரி தான் உட்காந்து இருந்தாரு. இப்படி ரோட்ல அசிங்க பண்றீங்களே, இதெல்லாம் சரியா? கொஞ்சம் மாச்சம் கூச்சம் நாகரிகம் இதெல்லாம் வேண்டாமான்னு கேட்டேங்க ஐயா. அதுக்கு இந்த அண்ணன் எங்களை அசிங்கமா பேசி கையில இருந்த காலி பாட்டில வச்சு என் தங்கச்சி மேல அடிச்சிட்டாருங்க. அதுக்கு நாங்க கோவப்பட்டு பேசணுங்க. எங்க வீட்டுல நாங்க எல்லாருமே பொம்பளைங்க, எங்க அண்ணன் மட்டும் தாங்க ஒரே ஒரு ஆம்பளை. எங்களை நல்லபடியா வச்சுக்கணுங்கிறதுக்காக அவர் வெளிநாட்டுல கண்காணாத தூரத்துல வேலை பார்த்து சம்பாதிக்கிறாருங்க. அவரு போய் அப்படிப்பட்ட எங்க அண்ணன இவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? என்னாக்கு கருணாக்கு நான் சொன்னா சொன்னது பலிக்கும். இப்ப சொல்றேன், வெளிநாட்டுல வேலை பாக்குற உங்க அண்ணனுக்கு கை கால் இழுத்துக்கோ, உயிருக்கு ஆபத்து வரும், செத்து போயிருவாருன்னு சொன்னாருங்க. பிரச்சனை எங்க கிட்டதானுங்க. எங்க அண்ணனை எதுக்கு இழுக்கணும்? நாங்க எங்க அண்ணன் மேல உசிரியே வச்சிருக்கோம். இவர் இவ்ளோ தூரம் பேசினதுக்கு அப்புறம் நாங்க எப்படி இங்க பொறுப்போம்? அதனால தாங்க அடிச்சோம். அண்ணா அடிச்சது தப்பு தாங்க, அதை நாங்களே உணர்ந்ததுனாலதான் இவர்கிட்ட போய் நாங்க மன்னிப்பு கேட்டோம். அதுவும் சும்மா கேக்கலங்க, கால விழுந்த மன்னிப்பு கேட்டோம். அவர்கிட்ட மட்டும் இல்ல, அவரோட குடும்பத்துல இருக்கிற எல்லார்கிட்டயும் கேட்டோம். இவ்வளவுக்கு அப்புறமும் இவங்க எங்க மேல பஞ்சாயத்து கூட்டுறாங்கன்னா இவங்களுக்கு ஏதோ ஒரு உள்நோக்கு இருக்குங்க. ஏய், என்னடி பெரிய உள்நோக்கம் பேசுறாளுங்க பெருசா. ஐயா, இவ என் தங்கச்சி சவிதா, அது நிக்கிறாங்களே பார்வதி அம்மா, அவங்களோட புள்ள பிச்சைக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ண பெரியவங்க எல்லாருமே பேசி முடிவு பண்ணி கல்யாண தேதியை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அந்த கல்யாண செலவை சம்பாதிக்கிறதுக்காக தான் எங்க அண்ணன் வெளிநாட்டுக்கே போயிருக்கு. ஆனா இந்த கல்யாணம் நடக்கிறது இந்த பார்வதி அம்மாக்கும் அவங்க பொண்ணு பத்மாவதிக்கும் பிடிக்கலங்க. இதை எப்படியாவது நிறுத்தணும்னு பார்த்தாங்க. அதுக்கு சரியான காரணம் எதுவும் கிடைக்காததுனால என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்திருக்காங்க. இந்த சமயத்துலதான் இந்த கண்ணன் யாருன்னு தெரியாம நாங்க அவரை அடிச்சிட்டோம். இதே சாக்கா வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு திட்டம் போட்டாங்க. அதுக்கு தாங்க இந்த பஞ்சாயத்து புகார் இது எல்லாமே. ஏன் தலைவர, அந்த பொண்ணுங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அவங்க சைடு நியாயமா தானே இருக்கு? அந்த ஆள் தப்பா நடந்துகிட்டதெல்லாம் அடிச்சிருக்காங்க. அடிச்சது தப்புன்னு சொல்லி அவங்க மன்னிப்பும் கேட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு இந்த பஞ்சாயத்து? என்னங்க இது, கேஸ் உல்டாவா போகுது. இரு நான் பேசுறேன். தலைவரே நீங்களும் பேசுங்க. சரக்கடிச்ச பேச்சு சைக்கிள் ஓட்டின மாதிரி விசாரணை எங்கெங்கயோ போது வாருங்க. சரி, அவங்க சொல்ல வேண்டியதா அவங்க சொல்லிட்டாங்க, இப்ப உனக்கு ஏற்பட்ட பாதிப்ப நீ சொல்லு. நான் என்னத்தங்க சொல்றது, மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியா போச்சா? எங்க ஆம்பளைய பொம்பளை அடிக்கிறது தப்பு, அதுலயும் நான் வயசுல மூத்தவன். இந்த சின்ன பிள்ளைங்க என்னைய அடிச்சது ரொம்ப ரொம்ப தப்பு. அது என்ன ஏதுன்னு நீங்க கேட்க மாட்டீங்களா? ஏங்க, உங்க வயசுக்கு இந்த வயசு பிள்ளைய உங்களை அடிச்சுப்பட்டு மன்னிப்பு கேட்டா சரின்னு நீங்க ஒத்துக்குவீங்களா? தண்டனை கொடுக்க மாட்டீங்க? கண்ணன் சொல்றது நியாயமா தாப்பா இருக்கு. என்ன இருந்தாலும் ஒரு ஆம்பளையோ பொம்பளையோ அடிக்கிறது தப்பு தானே? அதுவும் ஆஸ்பத்திரியில சேர்ற அளவுக்கு அடிச்சிருக்காங்கன்னா அப்போ இவங்க கடுமையான வன்மத்தோட தானே அடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ இவங்களுக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுத்தா ஆகணும். ஏன்பா கண்ணா, இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நீயே சொல்லு. ஐயா, நீங்களா பார்த்து என்ன தண்டனை கொடுத்தாலும் கொடுங்க, அபராதம் போடுங்க, கரும்புலி செம்புலி குத்தி ஊரை சுத்தி ஊர்வலம் வர சொல்லுங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆனா ஒண்ணு,
நம்ம ஊர் பழக்க வழக்கங்களை மதிக்காத இவங்களை இதுக்கு மேல இந்த ஊர்ல தங்க விடுறது சரியில்லை. விட்டுட்டோன்னு வைங்க, நம்ம ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் கெடுத்துருவாளுங்க. அப்புறம் ஏன் புருஷன் அடி வாங்கின மாதிரி பஞ்சாயத்துல உட்காந்துட்டு இருக்க எல்லா ஆம்பளைங்களுமே அடி வாங்க வேண்டி வரும். அதனால இந்த குடும்பத்தை ஊரை விட்டு வெளியேற்றிருக்கையா? அது மட்டும் இல்லையா, என் மகனுக்கும் இந்த ரவுடி பொண்ணு சவிதாவுக்கும் நடந்த நிச்சயதார்த்தத்தை ஒண்ணுமே இல்லாம பண்ணிருந்தோம். இனிமே இந்த கல்யாணம் இல்லைன்னு அத்து விட்டுறணும். அவ்வளவுதாங்கயா, இத மட்டும் செஞ்சு கொடுத்துட்டா போதும்ங்கயா. இருமா, என்னன்னு கேப்போம். இத பாருமா, இந்த மாதிரி கேஸ்ல எப்படி தீர்ப்பு சொல்றதுன்னு பக்கத்து ஒரு நாட்டாம கிட்ட போன் பண்ணி யோசனை கேட்டுக்கிறேன். என்னையா இருங்க, ஒரு போனை போட்டு வந்துடுறேன். தெரியுமா? என்னது தெரியும் ஆவா? டேய், என் உயிர் காத்த உத்தமண்டா தெரியாம போயிருமா? உங்களுக்கு இவரை தெரியுமா? நீங்க யார பாக்கணும் பாக்கணும் இத்தனை நாள் அழிஞ்சிட்டு இருந்தீங்களோ, எங்க மாமாவே இவர் தான். அப்ப இது இவர் தங்கச்சிங்க தான் உங்களை அடிச்சது? ஓ, தங்கச்சிகளா என்ன அடிச்சது? ஆனந்தம் ஆனந்தம் பரமானந்தம். ஐயோ ஐயோ, என்னடி என்னென்னமா நடக்குது? ஒண்ணுமே புரியலையம்மா. கோபிக்கு ஏற்கனவே என் புருஷனை தெரியும் போல இருக்கே. ஏய், நம்ம கதை கந்தலாய் போயிரும் போல இருக்கே. நீ வா கோபி. வணக்கம்மா. வணக்கங்க. ஐயோ, இதுவல்லவோ பண்பாடு, தமிழ் பண்பாடு. ஏமா, நீங்க மூணு பேரும் கோபியோட தங்கச்சிகளா? ஆமாண்ணே. ஏமா, உன் கல்யாணத்துக்கு சம்பாதிக்கிறதுக்காகத்தான் கோபி சிங்கப்பூருக்கு வந்தானா? ஆமாங்க. ஐயோ, தெரியாம போச்சே, எனக்கு தெரியாம போச்சே. ஏம்மா, சிவகாமி அம்மா என்னை பாக்குறதுக்கு பல தடவை வீட்டுக்கு வந்தீங்களே, நீங்களாவது சொல்லிருக்கப்படாது வெளிநாட்டுல இருந்து மகன் வருமா, வெளிநாட்டுல இருந்து மகன் வருமானு சொன்னீங்களே தவிர, ஒரு தடவையாவது சிங்கப்பூர்ல இருந்து கோபி வருமானு சொன்னீங்களா? இந்த பிரச்சனை இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்குமா? ஒரு பேர் அதுவே ரெண்டு எழுத்துல, அதுல முடிய வேண்டிய விஷயத்த எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு தூரத்துக்கு எடுத்துட்டு வந்துட்டீங்களேமா. கோபி, சத்தியமா சொல்றேன், இந்த பிள்ளைங்க மூணு உன் தங்கச்சி எனக்கு தெரியாது. கோபி, சத்தியமா இவர் உங்களோட மாமான்னு எங்களுக்கும் தெரியாது, மன்னிச்சிருங்க. என்ன வார்த்தை பேசுற நீ? டேய் மாப்பிள, இப்ப சொல்றா, இவரான்டா உன் பொட்டாட்டி. தலைவரே, எதுக்கு இந்த பஞ்சாயத்து? யோ, என்னையா சொல்ற? நீ தான் அந்த பொண்ணுங்க மூணு என்ன அடிச்சிருச்சு, பஞ்சாயத்து கூட்டுங்கன்னு சொன்ன. அடிச்சாங்களா? அடிக்கலங்க. என்னைய இவங்க அடிக்கல. இல்லங்க, இவளுங்க தான் அடிச்சாளுங்க. பாத்தியா? நீ பாத்தியா? அடி வாங்கி ஆஸ்பத்திரியில படுத்துறது நான். நான் சொல்றேன், இந்த பிள்ளைங்க என்னைய அடிக்கல. என்னை அடிச்சது முதல்ல பொண்ணுகளே இல்ல, மூணு வயசான ஆம்பளைங்க.
என்ன விளையாடுறியா? உன் இஷ்டத்துக்கு கூட்டுறதுக்கும் உன் இஷ்டத்துக்கு களி ஊத்தி கவுத்துறதுக்கும் இது என்ன? உங்க வீட்டு மத்தியான சாப்பாட்டுக்கு வைக்கிற கூட்டுக்காரி நினைச்சியா? பஞ்சாயத்தியா இது? சரி, அதுக்கு இப்ப என்ன பண்ணுறீங்க? தேவையில்லாம பஞ்சாயத்தை கூட்டி பஞ்சாயத்தார் வேலையை கெடுத்ததுக்காக இந்த பஞ்சாயத்து உனக்கு 2000 ரூபாய் அபராதம் போடுது. போடுங்க போடுங்க, நல்லா போடுங்க. யாரு வேணாம்னு சொன்னா இருங்க. டேய் மாப்பிள்ள, உனக்கு கல்யாணம் நடக்க போகுதுடா, அதுவும் நீ நினைச்ச பண்ணையே கட்ட போற. மாமாவுக்காக இந்த அபராதத்தை கட்ட மாட்டேன். கட்டுறேன் மாமா. அப்படி சொல்றா என் ஜிங்க குட்டி? சொல்லிட்டான், கட்டுறம் தான், கட்டுவான் என் மாப்பிள்ள, கட்டுவான். டேய் மாப்பிள்ள, முதல்ல அபராதத்தை கட்டு, அப்புறம் கோவை தங்கச்சி கழுத்துல தலைய கட்டு. எங்க உங்களுக்கு மூளை மழுங்கி போச்சா இல்ல பறிஞ்சு பிடிச்சு போச்சா? தெளிஞ்சு பேசுற நீ. சிங்கப்பூர்ல சம்பாதிக்க வழி இல்லாம, சாப்பிட கூட வழி இல்லாம நான் அடிமையா இருந்தப்ப என்னைய காப்பாத்துற வேண்டிய இந்த கோபி. என்னது, சம்பாத்தியத்துக்கு வழி இல்லையா? ஏடி ஏடி, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்காடி? அறிவு இருந்த அப்புறம் ஒரு கேள்வியை கேப்பியாடி. நானே சிங்கப்பூர்ல இருந்தப்ப உன்னைய மாசா மாசம் 15000 ரூபாய் பணம் அனுப்பணும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்ப எப்படி என்கிட்ட பணம் இருக்கும்? ஆத்தால மகளுமா சேர்த்துக்கிட்டு திரும்ப திரும்ப என்னோட எவ்வளவு காசு இருக்குன்னு கணக்கு பார்த்துட்டு இருந்தீங்களே, நான் உங்ககிட்ட வாங்கிட்டு இருந்தனே அந்த காசை கணக்கு பண்ணி பாருங்க, அப்பதான் ஏன் கையிருப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியும். இனிமே பணம்னு ஒரு வார்த்தை கேட்டீங்க, நான் டென்ஷன் ஆயிடுவே சொல்லிட்டேன். அப்பாடா, சிங்கப்பூர் சம்பாத்தியத்துக்கு எப்படியோ ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. எங்க என் மாப்பிள்ள பஞ்சாயத்துக்கு பணம் கட்டிடுமா? ஆமா, பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு. ஆமா, பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு. எல்லாம் போங்க போங்க போங்க. யாரும் போயிடாதீங்க. இவளு எதுக்கு இங்க வந்திருக்காளுங்க? எங்க பிரச்சனையை விசாரிச்சு ஒரு நல்ல தீர்ப்பா சொல்லிட்டு போங்க. யாரையாவது? எல்லாம் எங்க சொந்தக்காரங்க தான். என்னமோ பஞ்சாயத்து பொம்பளை ஆம்பளை அடிச்சுட்டாங்க, இது நம்ம ஊருக்கே அடுக்குமா? இதான் நம்ம பண்பாடா? இத தட்டி கேக்கலனா இந்த ஊர்ல பஞ்சாயத்து ஒண்ணு இருக்கிறதுக்கே எந்த நியாயமும் இல்லாம போயிருங்க. ஆமா, இப்பதான் ஒரு பஞ்சாயத்து ஒண்ணுமே நடக்கலன்னு கணஞ்சிருக்கு, மறுபடியும் அதே பஞ்சாயத்தா? அது எப்படிங்க? புகார் குடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி பஞ்சாயத்தை கலப்பீங்க? அடி வாங்குறது யாரு? பத்மா புருஷன் கண்ணன் தானே? அட, அது இல்லங்க, அடி வாங்கினது ஏ பைய மனோகரன். ஏங்க படிச்சிட்டங்களா? உங்களுக்கு யாருக்கு அடிச்சது? ஏமா, உன் பையனை அடிச்சதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா? அடிச்சது யாருன்னு கேக்குறீங்க? இதோ நிக்கறாளே பத்மாவதி, அவ அம்மா பார்வதி. ஐயோ, போய் சொல்றாங்க நான் அடிக்கல, இவதான் அடிச்சா. ஏய் மனோரா, மண்ணு மாதிரி நிக்கறிய, அடிவான நீதானே, இவதான் அடிச்சா. ஏங்க, அடிச்சதுக்கு சாட்சி கேட்டீங்களே, இதோ இருக்கு சாட்சி. பத்மா அடிச்சதுக்கு சாட்சி அவ அம்மா பார்வதி. ஐயோ, பயத்துல உன்னை போட்டு கொடுத்துட்டேன்டி. ஏமா, பத்மா, இந்த மனோகரன் அடிச்சது உண்மைதானா? பண்பாடு இதெல்லாம் மதிக்கலன்னு அர்த்தம். நம்ம ஊர் பழக்க வழக்கத்தை மதிக்க தெரியாதவங்களுக்கு நம்ம ஊர்ல என்ன வேலை? அதனால இந்த பத்மாவை இந்த ஊரை விட்டே வெளியேற்றணுங்க. இது தாங்க நாங்க கேக்குற தண்டனை. என்னமா இது? இரு இரு, நான் பேசுறேன். கோபி, உன் தங்கச்சி என் வீட்டு மருமக, என் மக உன் தங்கச்சிக்கு நாத்தனா. உன் சொந்தக்காரிக்கு தண்டனை கொடுத்தா அது உனக்கு அசிங்கம் தானப்பா? என் பொண்ணு தாங்க மாட்டாப்பா, இந்த பிரச்சனைய சுமூகமா முடிச்சு விட்டுருப்பா. முதல்ல உங்க பொண்ண எங்க பெரிய மாப்பிள்ளிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. இந்த கேட்க சொல்றேன். அடியே, அந்த தம்பி கிட்ட போய் மன்னிப்பு கேளுடி. அம்மா, அவங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய பஞ்சாயத்துல என்ன மன்னிப்பு கேட்க சொல்ற? முட்டாள மாதிரி பேசாத, கதையே மாறி போச்சு. போ, மன்னிப்பு கேளு, போ. நான் உன்னை அடிச்சது தப்புதான், என்ன மன்னிச்சுக்கோ. என்ன என்ன நடக்குது இங்க? ஏப்பா கோபி, ஓ வீட்டு பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுனா ஏ வீட்டு பிரச்சனை எப்படி சால்வ் ஆகுறது? அக்கா, ரேவதி ரேவதி. அத்தை, ப்ளீஸ், இந்த பஞ்சாயத்துலாம் வேண்டாம், இதை இத்தோடய முடிச்சுக்கலாம். இதை பிரச்சனை பண்ணா எல்லாருக்கும் பாதிப்பு வரும், எனக்காக விட்டுருங்க. சரி கோபி, எங்க வாய் அடிச்சிட்டல, பஞ்சாயத்தெல்லாம் வேண்டாம், எங்க வீட்டு பக்கம் வருவேல, அப்ப பேசிக்கிறேன். போயிட்டு
கோபி, வா நம்ம வீட்டுக்கு போயிடலாம்.